अस्मद्गुरुभ्यो नमः हरिः ॐ पशक्ते विष्णुभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम् वर्धं तुत्वा सुष्टुत योगिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्योः मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहनीया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यग्न्यायकलापेन महता भारतेण च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ततदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय கீழே ஒன்பதாவது அத்தியாயத்தினாலே பிராட்டியினுடையதான உற்பத்தியையும் அவள் பண்ணக்கூடிய அனுகிரகங்களையும் அந்த அனுகிரகத்தை பெறுவதற்காக நாம் இந்திரன் பண்ணி நமக்காக காண்பித்திருக்கக்கூடியதான ஸ்தோத்திரத்தையும் அதனுடைய ஸ்தோத்திரத்தினுடையதான பலஸ்ருதியையுமாக சொல்லி ஒரு பெரிய அத்தியாயம் 149 ஸ்லோகங்கள் 150 ஸ்லோகங்களுக்காக ஸ்லோகங்களாக அமைந்தது. இப்போ அதுக்கு அடுத்தது ரொம்பவும் சின்னதான ஒரு சர்க்கம் ஒரு அத்தியாயம் 10வது அத்தியாயம். இப்போ அந்த சின்னதான 10வது அத்தியாயத்தினாலே மேல அந்த வம்சத்தினுடையதான வளர்ச்சி பிருக்வாதி வம்சத்தினுடையதான வளர்ச்சியை காண்பிச்சுண்டு வராள். அதனால பிருகு மகர்ஷி இது மைத்ரேய மகர்ஷி பராசரர் கிட்ட கேட்கிறார் அத தசமோத்யாய மைத்ரேய கதிதம் மே த்வயா சர்வம் யத் பிருஷ்டோசி மயா முனே பிருகு சர்காத் பிரபிருத்யேஷ சர்கோ மே கத்யதாம் புனஹ. ஆச்சாரிய சிரேஷ்டரே, நாம் என்ன கேட்டோமோ அது எல்லாமே தேவரீராலே சொல்லப்பட்டது. கதிதம் மே த்வயா சர்வம் யத் பிருஷ்டோசி மயா முனே, அடியேனால என்ன கேட்கப்பட்டதோ அவைகள் அனைத்துமே உம்மால் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிருகு சர்கா பிரபிருத்யேஷ சர்கோமே கத்யதாம் புனாஹ. இந்த சர்க்கம் பிருகுவினுடையதான வம்சத்திலே பிராட்டி தோன்றினாள்னு காண்பித்தீர். அந்த பிருகு சர்க்கத்திலிருந்து எல்லா விதமானதான சர்க்கங்களையும் சிருஷ்டிகளையும் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கின்ற உடனே ஸ்ரீ பராசராஹ, பிருகோ க்யாத்யாம் சமுத்பன்னா லக்ஷ்மீர் விஷ்ணு பரிக்ரஹாஹ ததா தாதுர்விதாதாரௌ க்யாத்யாம் ஜாதௌ சுதௌ பிருகோஹோ. பிருகுவுக்கு க்யாத்தியினிடத்துல லக்ஷ்மி விஷ்ணுவினுடையதான பாரியையாக ஆன விஷ்ணு பத்னியாக ஆனதான லக்ஷ்மி தோன்றினாள். அவளோட கூட ரெண்டு குழந்தைகளும் தோன்றினாலாம் புத்திரர்கள். லக்ஷ்மிக்கு ரெண்டு பிராத்தாக்கள் யாருனர், அதாவது பிருகுவினுடைய புத்திரியா வந்த பொழுது பார்கவிக்கு ரெண்டு பிராத்தாக்கள் தாத்தா விதாத்தா அப்படின்னு. ததா தாத்ரு விதாத்தாரௌ ஹாத்யாம் ஜாத்தௌ சுதௌ பிருகோஹோ. அந்த பிருகுவுக்கு அந்த ஹாத்தியின் மூலமா இந்த ரெண்டு குழந்தைகள் தோன்றினார்கள். தாத்தா விதாத்தாங்கிறதான பெயர்ல பிராயத்திர் நியதிச்சைவ ஆயத்திர் நியதிச்சைவ மேரோ கன்யே மகாத்மனாஹ பார்யே தாத்ரு விதாத்ரோஸ்தே தயோர் ஜாதௌ சுதா உபௌ. அவளுக்கு அந்த தாத்ரு விதாத்தாக்களுக்கு யார் பார்யாக்கள்னு காண்பிக்கிறாள். அந்த தாத்ரு விதாத்தாக்களான அந்த பிருகு க்யாதி தம்பதிகளினுடைய ரெண்டு பிள்ளைகளும்
ஆயதி நியத்தின்னு ரெண்டு மேருவினுடையதான குழந்தைகளை கல்யாணம் பண்ணின்றார்கள். மேருவினுடைய மேருமலையினுடையதான, அதாவது எல்லாமே நாம ஒரு தீர்த்தத்துல தீர்த்தமாட போறோம், கங்காதி தீர்த்தங்கள்ல காவேரியாதி தீர்த்தங்கள்ல தீர்த்தமாட போறோம் அப்படின்னா அது வெறும் தீர்த்தம் அப்படின்னு நாம சொல்றதுல, வெறும் ரசாயன தீர்த்தமா இருக்குமானால் அது ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் இருக்கணும் அப்படிங்கிறது அது உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கும். அது வெறும் அதுக்கு எந்த விதமானதான தைவிகாம்சமும் இல்லாமல் இருக்கும். ஆனா நாமோ வருணனை ராஜாவாக கொண்டு இந்த லோகத்துல எல்லாவாகுமே எல்லா தேவதைகளினுடையதான அம்சமாக இருந்து எல்லா விதமானதான நோய்களுக்கும் மருந்தாக இருக்கக்கூடியது தீர்த்தம். அப்படிப்பட்டதான தீர்த்தத்தினாலே நம்மளுடையதான உடம்புல நாம அதை புரோக்ஷிச்சுண்டாலோ அதுல குள்ள குளிர குடைந்து நீராடினாலோ நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தொலையுங்கிறதான நம்பிக்கையோட நாம பண்ணணும். நம்பிக்கையோட பண்ணா மாத்திரம்தான் அதுக்கு பலன். ஏதோ தலையில எழுத்தே இப்படி சொல்றாளேங்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லாது. எல்லாமே ஆசையோட பண்ணணும், எல்லாமே விசுவாசத்தோட பண்ணணும். நம்ம பாதிராத்திரிக்கு கிரகணம் இப்ப கூட வரப்போகிறது, அந்த மாதிரி பாதிராத்திரிக்கு ஒரு கிரகணம் வந்ததுன்னா இந்த கிரகணத்துக்கு முன்னாடியும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் பாதிராத்திரி வேளையில இருக்கு, இப்ப போய் தீர்த்தமாடி அதுக்கு உட்காந்துருந்து என்னமோ ஜப்பம்மா இதெல்லாம் எவன் எழுதி வச்சானோ, இதெல்லாம் என்னத்துக்கோ பண்ணி தொலையணும், நம்மத்துல வேற வழியும் இல்ல பண்ணணுங்கிறதான எத்தனையோ அழுதுண்டு மூஞ்சிய சுழிச்சுண்டு அந்த மாதிரி பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் அதெல்லாம் ஒரு மாதிரி அழுத்தி அந்த சின்ன நாள் அதுகளெல்லாம் அழுத்தி நாம பண்ணாதான் கொஞ்ச நாள் கழிச்சு அதுகளுக்கு விஷயம் தெரிய வரும். அதுகளுக்கு என்ன விஷயம்னு தெரியாட்டா கூட நம்ம அப்பா பண்ணிட்டு இருந்தார், நம்மளை கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண வச்சாருங்கிறதுக்காகவாவது அவ பண்ணுவா. அதுக்கு அதுல எல்லாம் அபிருச்சியே இல்ல, நாட்டமே இல்ல, அதெல்லாம் பண்ணாதுன்னு விட்டு விட்டுட்டோம்னா அது என்னைக்குமே பண்ணாது. அந்த காரணத்தினாலதான் ஆத்துல எல்லாம் எல்லா எந்த குழந்தைகளுமே குழந்தைகளா இருக்கிற பொழுது அவைகளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான விளையாட்டுத்தனம் புத்தி நம்பிக்கை இல்லாமை ஆசை இல்லாமை அதுல எத்தனையோ இதர விஷயங்கள்ல இருக்கக்கூடியதான நாட்டம் இவைகளால அவைகளில எல்லாம் நோக்கு இல்லாமல் தான் போகும். ஆனா அவைகள்ல நாம எடுத்துட்டு வரணும். அப்போ தீர்ச்சாதிகளாகட்டும் போவை சர்வா தேவதாஹ தீர்த்தம்னு சொன்னா அது வந்து பிராணதாரக்கம், அது பிராணனை தரிக்கக்கூடியது. சாதம் கூட இல்லாமல் இருந்துடலாம், தீர்த்தம் இல்லாம இருக்கலாமா? அந்த மாதிரி தீர்த்தமே அவருக்கு வந்து நூறு மில்லி தான் சாப்பிடணும்னு சொல்றா அப்படிங்கிறதான அவஸ்தையெல்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும். கடைசி பர்யந்தம் நன்னா சாப்பிட்டோம், தீர்த்தத்தை சாப்பிட்டோம், அதுக்கு மேல சாதம் நன்னா சாப்பிட்டோம், அதுக்கு மேல தீர்த்தத்தை சாப்பிட்டோம், நன்னா ஜீரணமாச்சுன்னு சொல்ற மாதிரி உடம்ப வச்சுக்கணும், நன்னா ஓடி ஆடி காரியங்களை பண்ணணும். இந்த காலத்து பொம்மநாட்டி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அது உடம்ப இடுப்ப வளைக்கிறதுன்னா கஷ்டமா இருக்கு. அதை ஆத்த தொடுக்கிறதுக்கு பெருக்கிறதுக்கு இவ்வளவு பெருசா ஒண்ணு வந்துடுது. சின்ன தொடப்பமா இருந்தா குனியணும். இப்ப எல்லாத்துக்கும் திட்டே இங்க இருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுங்களுக்கு எங்க இருந்து அது உடம்பு செம்பு இருக்க போறது, அதுங்க குழந்தைகளை பெத்து அதுக்கு மேல அதுங்களை வளர்க்கறதுக்கே எங்க இருந்து பொறுமை இருக்க போறது? ஒரு காரியம் இந்த தோலை ஆட்டி கையை ஆட்டி பண்ணக்கூடியது விட்டு போயிடுது, கிரைண்டர் அப்படிங்கிறது. ஒரு காரியமான உடம்புக்கு நாம பண்ணக்கூடியது எல்லாமே உடம்புக்கு நல்லதாக, அதனால நமக்கு வந்து ஆச்சார பரிபாலனமும் ஆட்சிங்கிற மாதிரி இருந்தது போக, இப்ப வர வர அந்நியாயத்துல அந்நியாயம் தொடப்பம் இப்படியே வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பெருக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாராத்திலயும் இருக்கிற தொடப்பம் கொஞ்சமாவது இடுப்பாவது வளையறதாங்கிற அளவுல இல்லாமல் இருக்கு. அப்போ நாம பண்றது எல்லாமே கொஞ்சம் அபிருச்சியோட, இதை என்னமோ பெரியவா சொல்லியிருக்கா, இதை நாம பண்ணணுங்கிறதாக பண்ணா ஐகிக்கமாகவே சுகம் கிடைக்கும். என்னன்னா ஐகிக்கமான சுகம் என்னன்னா நோய் வராமல் இருக்கிறது, வேற ஒரு சுகமும் வேண்டாம். அனாவசிய நோய்களை எல்லாம் உட்காந்து எழுந்து எல்லாராத்திலையும் சேர், யாராவது ஒருத்தராவது தரையில உட்காடுறாளா இல்ல அது ஒரு சப்பளம் போட்டுட்டு உட்காடுறதுங்கிறது விட்டே போயிடுது. சப்பளம் போட்டு உட்காந்துருந்தா இப்படி உட்காடுறது, யாராவது நிமிர்ந்துட்டு உட்காடுறாளா, எதுவுமே இல்லாம போயிடுது, கீழே உட்காந்து சாப்பிடுறது இல்லாம போயிடுது. ஏதாவது ஒன்னாவது ஒரே ஒரு விஷயம் நம்ம பெரியவா சொல்லியிருக்கா நாம இதை பண்ணணுங்கிறது எல்லாராத்திலையும் டைனிங் டேபிள், அதை பத்தி எல்லாம் பேசாம இருக்கிறது தான் உச்சிட்டம். அதனால நாம எல்லாத்துலயுமே ஆசையோட கூட பெரியவாளினுடையதான காரியம் இது, அவா பண்ணி இருக்கக்கூடியது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கத்தான் இருக்கும், இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவா பண்ணியிருக்காங்கிறதான நமக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லங்கிறதாக பண்ணிட்டு இருந்தாலே உருப்பிடும். உருப்படுறது என்ன அப்படின்னா உடம்பு கெட்டு போகாமல் இருக்கிறது.
நாலு படி ஏற முடியலங்கிற 30 வயசு 40 வயசுக்குள்ள 30 வயசு 40 வயசுக்குள்ள எல்லாருக்கும் என்னமோ ஹிருதயத்துல நோவு இருக்கு அப்படின்னு என்னதுன்னு எனக்கு புரியல. காரியம் என்ன வேற ஒண்ணும் இல்ல, உடம்புக்கு கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாது, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது, மேல டேபிள்ல உட்காந்துக்கிறது, சேர்ல உட்காந்துக்கிறது, கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு விளையாடி வெளியிலேயாவது போய் விளையாடுறது எதுவுமே இல்லை. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுங்கிறது தான் கலந்து நம்ம ஆச்சாரம்ங்கிறதெல்லாம் பெரியவாள்லாம் சொன்னான். அப்ப ஆப்போவை சர்வா தேவதா, எல்லா தேவதைகளுமே ஜலத்துல இருக்கா அப்படின்னு அந்த தேவதாம்சத்தோட நாம பார்த்து இந்த தீர்த்தம் எனக்கு எல்லா விதமானதான கஷ்டங்களையும் பாப்பங்களையும் கூட போக்குங்கிறதான அபிப்பிராயம் இருந்து நாம அதை பண்ணுவோமானால் அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். யாதிருஷி பாவனா எஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி. அதனால மேருன்னு நாம சொன்னோமான மலையா, அது எப்படி மலைங்கிறது வெறும் கல்லுகளினுடைய சேர்க்கை தானே, அதுல எப்படி அது வந்து குழந்தைய பெற்றது. அதனால இந்த புராணங்கள் எல்லாமே வெறும் கதைகள் தான், இவைகள் எதுவுமே நம்பத்தக்கது அல்லன்னு வெளியில சொல்லக்கூடியது மாதிரியானதான விஷயம் இல்லை. அவளுக்கு விஷயம் தெரியாது, அவ எதையும் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாள். ஆனா என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தெய்வாம்சம் உண்டு, அதற்குள்ள ஒரு அனுப்பிரவிஷ்டமானதான ஒரு தெய்வதாம்சம் உண்டு. அப்ப ஒரு மலை, அந்த மலைக்கு மேரு தேவத்தை மேருன்னு ஒருத்தன் அவன் அனுப்பிரவேசம் பண்ணி அவனுடையதான வாசஸ்தலமாகவோ அவனுடைய நாதத்துவத்திலேயோ அவனுடைய தலைமையிலேயோ அவனுடையதான ஆட்சிக்கு உட்பட்டதாகவோ என்னமோ ஒன்னு பண்ணி வச்சு பெரியவா சொல்றான்னா, அவனுக்கு ஒரு ரெண்டு அம்சங்கள் உண்டு. ஒன்னு ஜீவதம்சம், வாழக்கூடியதான அம்சம், இன்னொன்னு கல்லா இருந்துட்டு மலையா இருக்கக்கூடியதான அம்சம். ஹிமாலய மலையை பற்றி காளிதாசர் வர்ணிக்கிற பொழுது 6வது சர்க்கத்துல ரெண்டு உன்னுடையதான ரூபங்களுமே அப்படின்னு காண்பிப்பார். ரெண்டு ரூபம் என்னன்னார், ஒன்னு ஜீவதம்சமானதான ஹிமாலய மலை, அது பார்வதிக்கு அப்பாவா இருக்கிறது அப்படிங்கிறதான அம்சம். இன்னொன்னு அம்சம், மலையா இருந்துட்டு இருக்கிறது நாம அச்சேதனம் அச்ச சைலம்னு சொல்லக்கூடியதான அம்சம். அந்த மாதிரி மேருமலை, அந்த மேருமலையினுடையதான புத்திரியாக ரெண்டு பேர் இருந்தாள், ஆயத்தி நியத்தின்னு ரெண்டு பேர். ஆயத்திர் நியத்தி செய்வ மேரோ கன்யே மகாத்மனாக, மகாத்மாவான மேருவுக்கு ஆயத்தி நியத்தி என்று ரெண்டு குழந்தைகள் பெண்கள் இருந்தார்கள். பாரியே தாத்ரு விதாத்ரோஸ்தே, அவ ரெண்டு பேரும் தாத்தாவுக்கும் விதாத்தாவுக்கும் பாரியைகளாக ஆனார்கள். தாத்தாவுக்கு பாரியா ஆயத்தி, விதாத்தாவுக்கு பாரியா நியத்தி. இவா ரெண்டு பேரும் மேருவினுடைய குமாரத்திகள். தயோர் ஜாத்தௌ சுதா உபௌ, அவாள்டேர்ந்து ரெண்டு குழந்தைகள் பிறந்தார்கள். யாரு அப்படின்னா, முதல் எழுத்துக்கு அங்க அழிஞ்சு போயிருக்கு. பிராணச்சைவ மிருகண்டுஷ்ச மார்க்கண்டேயோ மிருகண்டு மிருகண்டுதா ததோ வேத சிரா ஜக்ஞே பிராணஸ்யாபி சுதம் ஷிருணு. பிராணன்னு முதல்ல அவளுக்கு அந்த ரெண்டு குழந்தைகள்ல முதல் குழந்தை பிராணன்னு பெயர், இன்னொரு குழந்தை நாம சொல்லக்கூடியதான மிருகண்டு. பிராணச்சைவ மிருகண்டுஷ்ச, அந்த மிருகண்டுவினமிருந்து பிறந்தவர் தான் மார்க்கண்டேயோ மிருகண்டு தாகா. மிருகண்டுவினமிருந்து வந்தவர் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர்ங்கிறது மிருகண்டுவினுடைய பிள்ளைங்கிறதுனால, ராமன்னு அவனுக்கு பெயர், தசரதன்டேந்து வந்ததுனால தாசரத்தின்னு சொல்ற மாதிரி மிருகண்டுவிடமிருந்து வந்தவர் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயோ மிருகண்டுதாஹா ததோ வேத சிரா ஜக்ஞே பிராணஸ்யாபி சுதம் ஷிருணு. அந்த மிருகண்டுவினுடையதான பிள்ளையான மார்க்கண்டுவிடமிருந்து வேத சிர அப்படின்னு ஒரு பையன், அப்போ பிராட்டியோடு கூடி இருந்திருக்கக்கூடியதான, அதாவது பிராட்டியினுடையதான பிராத்தாவா இருந்திருக்கக்கூடிய ரெண்டு பேர்ல ஒருத்தருடையதான, ஒருத்தருக்கு ஆயத்தி நியத்திங்கிறதான ரெண்டு மனைவியர்களோட கூட அந்த தாத்ரு விதாத்தாக்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவள்கிட்ட இருந்து ரெண்டு குழந்தைகள் வந்தார்கள், பிராணன் மிருகண்டு அப்படின்னு. மிருகண்டுவினுடைய பிள்ளை மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயனுடைய பிள்ளை வேதசிராகா. இப்ப பிராணனினுடைய வம்சத்தை சொல்றேன் கேளுன்னு. ததோ வேதசிரா ஜக்ஞே பிராணஸ்யாபி சுதம் ஷ்ருணு, பிராண பிள்ளைய சொல்றேன் கேட்டுக்கோ.
प्राणस्य द्युतिमान पुत्रो राजवांश्च तथो भवत् प्राणनினுடைய பிள்ளை द्युतिमान அப்படினு அந்த द्युतिमानனுடைய பிள்ளை राजवांश्च ததோ அபவத் அவனிடமிருந்து ராஜவான் வந்தான் ததோ வம்சோ மகாபாக விஸ்தரம் பார்கவோ கதாஹ இப்படி அந்த பிருகுவினுடையதான வம்சம் அந்த ராஜவான் அப்படிங்கிறவனுக்கு மேல குழந்தைகள் பிறந்து அது பெருசாக ஆச்சுது பார்கவோ கதாஹ பத்னி மரீச்சே சம்பூதிஹி பௌர்ணமாஸ்யாம் அசூ பௌர்ணமாசமசூயத மரீச்சேஹே சம்பூதிஹி பௌர்ணமாசம் அசூயத இப்போ மரீச்சையினுடையதான வம்சத்தை பத்தி சொல்ல போற கிரமத்தினால அது மரீச்சியினுடைய வம்சத்தை சொல்ல வேண்டி இருக்கு அத்ரியினுடைய வம்சத்தை சொன்ன பிறகு அதனால மரீச்சிக்கு சம்பூத்திங்கிறவளின் மூலமாய் வந்திருக்கக்கூடிய வம்சத்தை சொல்ல போற அத்ரி வம்சத்தை சாட்சாச்சு பத்னி மரீச்சே சம்பூதி மரீச்சியினுடையதான பத்னி சம்பூதி பௌர்ண மாசம் அசூயத அவ ரெண்டு பேருமா அவளுடைய பிள்ளை பௌர்ணமாசன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது விரஜா பர்வதச்சைவ தஸ்ய புத்திர மகாத்மனாக அந்த பௌர்ணமாசனினுடையதான பிள்ளை அதாவது இந்த பௌர்ணமாசன் அப்படின்னு பெயர் அப்படின்னா இப்போ ரிஷிகள் எல்லாம் மனு பிரபிருத்திகள் எல்லாம் ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா அந்த நட்சத்திர நாம நதீநாம நட்சத்திர நாம இதெல்லாம் நக்கார ஏத்துன்னு காண்பிச்சிருக்கு ஒரு பொம்னாட்டிக்கு பெயர் வைக்கிறச்சே நதியினுடைய பெயர்ல அவ பெயர் வைக்கக்கூடாது நட்சத்திரத்தினுடையதான பெயர் வைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கூடாததுனுடையதான வரிசைகளை சாதிச்சிருக்கார் மனு நதீநாம ரிக்ஷநாம நதீநாமங்கள் ரிக்ஷநாமங்கள் இந்த மாதிரி சிலதெல்லாம் அப்புறமா இத்தனை எழுத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கா அது நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கா இப்போ எப்படியானா இந்த காலத்துல எப்படியோ கூடாதுன்னா கூட நாம கங்கான்னு பெயர் வைக்கிறோம் காவேரின்னு பெயர் வைக்கிறோம் கோதான்னு பெயர் வைக்கிறோம் இல்லையா கோதா அதாவது கோதா அப்படிங்கிறதுக்கு நதிங்கிறதான அர்த்தத்துல இல்லாம வார்த்தைகளை தருபவள்ங்கிறதுல அது சரி இது எப்படி அந்த பெயர் வைக்க கூடாதுன்னா அவளுக்கே அப்படி கோதான்னு பெயர் வச்சிருக்காரு அப்படின்னு அந்த நதிக்கு பெயர் கோதாவரின்னு பெயர் அதனுடைய ஒரு பகுதியை சுருக்கி கோதான்னு நாம சொல்றோம் ஆனா ஆண்டாளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான பெயர் கோதாவரி இல்ல கோதா கோதாவரின்னு வைக்க மாட்டார் ஏன்னா மனுவே அது கூடாதுன்னு காண்பிச்சிருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி எப்படியானா கிருத்திகா ரோஹிணின்லாம் பெயர் வைக்கிறாளோ நட்சத்திரத்துல பிறந்திருக்காள்னோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒருவேளை பௌர்ணமாசன் அப்படிங்கிறதுக்கு பௌர்ணமாசிய மாதிரி பிரகாசமானவன் பௌர்ணமாசி ராத்திரின்னு வந்தா சந்திரனாலே பிரகாசிக்கிறதுங்கிறதான அர்த்தத்திலேயா இருக்கலாம் அதனால பௌர்ணமாசன் பிறந்தான் அவனுக்கு விரஜா பர்வதச்சைவ தஸ்ய புத்திரௌ மகாத்மனாக அவனுக்கு விரஜன் பர்வதன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் விரஜாகாங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு வேணா சொல்றேன் எல்லா பதங்களும் எல்லா நாமக்களுக்கும் அர்த்தம் சொல்ல முடியுமான்னா முடியாது ஆனா விரஜாகா அப்படின்னா ரஜோகுணம் தட்டாதவன் அப்படின்னா சத்துவத்துல இருக்கிறவன் அதாவது ரஜஸே தட்டாதவன் அர்த்தம் எடுத்துக்கணும் ரஜோகுணம் தட்டாதவன்னாக்க உடனே சமோ குணம் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடாது சுத்தமாகா அப்படின்னு பெயர் வைக்க கூடாது அதாவது ரஜோகுணம் இல்லாதவன் அப்படின்னா தமோ குணம் கொண்டவன் அர்த்தம் எடுத்துக்க கூடாது ரஜோகுணம் கூட தட்டாதவன் விரஜா பர்வதச்சைவ பர்வதன் அப்படிங்கிறவன் ஒரு அது என்ன அது நாரதருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான் பர்வதன் அப்படின்னு நாரதரோடய சுத்தின் இருப்பான் அப்படின்னு அப்படி புத்திரவு பர்வதன் அந்த பர்வதனும் இவரும் ஒன்னான்னு தெரியல அவர் ஒரு ரிஷி பர்வதச்சைவ தஸ்ய புத்திரவு மகாத்மனாக வம்ச சங்கீர்த்தனே புத்திரான் வதிஷ்யேகம் தத்தோ த்விஜா மேல அந்த வம்சத்தினுடையதானதை சொல்லின்னு வரும்பொழுது அந்த புத்திரர்களினுடைய வரிசையை சொல்றேன் ஸ்மிருதிஷ்டாங்கி தத்தோ த்விஜ ஸ்மிருதிஷ்டாங்கிரச பத்னி பிரசூதா கன்யகாஸ்ததா அடுத்தது காண்கிறார் அந்த வம்சத்தை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அங்கிரசினுடைய பத்னி ஸ்மிருதிஹின்னு அவோ பிரசூதா கன்யகாஸ்ததா ஸ்மிருதிஷ்டாங்கிரச பத்னி பிரசூதா கன்யகாஸ்ததா அவள் பெண்களை பெற்றெடுத்தாள்
சினிவாலி குஹூஷ்சைவ ராகா சானுமதிஸ்ததா. ஆனா பௌர்ணமாசிங்கிறது நம்ம பௌர்ணமாகவே கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்க அந்த ஸ்மிருதிக்கும் அங்கிரசுக்கும் பிறந்திருக்க கூடியதான பெண்களுக்கு என்ன பெயர் காண்பிக்கிறார், சினிவாலி குஹு ராகா அனுமதி அப்படிங்கிறது. இதெல்லாம் அமாவாசை பௌர்ணமிகளினுடையதான ஒவ்வொரு சின்ன சின்ன பேதங்கள். அதாவது அமாவாசையிலேயே குஹு சினிவாலின்னு ரெண்டு அமாவாசை இருக்கு. அமாவாசையிலேயே இன்னைக்கு அமாவாசையா எப்படின்னா சானஷ்டேந்து சினி சாதிருஷ்டேந்து சினி வாலி சானஷ்டேந்து குஹூர்மதா அப்படின்னு ஒருத்தர் காண்பிக்கிறார். அதாவது கொஞ்சம் கூட ஒரு சந்திரனினுடையதான ஒரு சின்ன ஒரு துளி கூட தெரியாத நாளா இருந்தா அதுக்கு குஹூன்னு பெயர். நஷ்டேந்து சா திருஷ்டேந்து சினி வாலி. ஆனா சந்திரன் கொஞ்சம் போறம் பார்க்கிற மாதிரி, நாம பாக்குற மாதிரி இல்ல, கொஞ்சம் போற அது தெரிகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு சினிவாலின்னு பெயர். சாதிருஷ்டேந்து சினிவாலி இந்துவ திருஷ்டம் பார்க்கிற மாதிரி இருந்ததுன்னா திருஷ்டேந்து சா அமாவாசையா சினிவாலி. சானஷ்டேந்து குஹூர்மதா கொஞ்சம் கூட சந்திரனே இல்லாதது அப்படின்னா அதுக்கு குஹூர்னு பெயர். குஹூருதா ஹூயத சந்திர வைரிணின்னு நைஷதத்துல ஒருத்தர் எழுதியிருக்காரு. நைஷதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால சினிவாலி குஹு ராகா அனுமதி. ராகா அப்படிங்கிறது பௌர்ணமிக்கே இன்னொரு பெயர். அதாவது இன்னொரு பெயர்னா நன்னா பிரகாசமா இருக்கக்கூடியது, இவ்வளவு பிரகாசமா இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி இருக்கும் அந்த வித்தியாசம். எப்படியான சினிவாலி குஹு மாதிரி ராகாங்கிறது ராகா ராத்திரிஹி அப்படின்னா பௌர்ணமியினுடைய ராத்திரின்னு சொல்லுவோம். பௌர்ணமாசியன்னு ஒரு பையன் வேற வம்சத்துல வந்திருக்க கூடியவாளுக்கு வந்தா இவா வம்சத்துல, அதாவது அங்கிரசுக்கும் ஸ்மிருதிக்கும் தோன்றின பசங்கள் வம்சத்துல வம்சத்துல சினிவாலி குஹு ராகா அனுமதின்னு நாலு பொண்கள் பிறந்தார்கள். அதே மாதிரி மேல அடுத்தது சொல்றார், அனசூயா ததைவாத்ரேர் ஜக்ஞே நிஷ்கல் மஷான் சுதான் அத்ரி. அனசூயா அப்படிங்கிற தம்பதியிடம் இருந்து இந்த இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவருக்கு புத்திரர்கள் அவளை இவாளோட கல்யாணம், புத்திரிகள் இவாளோட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கிறத கீழே பார்த்தோம். அதனுடைய வம்சத்தினுடைய விஸ்தரத்தை சொல்லிட்டு இருக்க இப்ப அனசூயா அத்ரி இவாளினுடையதான புத்திராள் யாருன்னா நிஷ்கல் மசா நிஷ்கல் மஷான் சுதான். கொஞ்சம் கூட எந்த விதமான தோஷமும் தட்டாதவர்களான குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அத்ரியும் அனசூயாவும். சோமம் துர்வாசசம் செய்வ தத்தாத்ரேயம் ச யோகினம். சூரிய சந்திரன் சோமன் துர்வாசஸ் தத்தாத்ரேயன் அப்படிங்கிறது இதுக்குத்தான் நாம ஒரு கதை வச்சிருக்கோம். அவ மூன்று பேரையும் மும்மூர்த்திகளும் வந்தார்கள். அந்த மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக அவள் பெற்றெடுத்தாள். அதுல சோமன் அப்படிங்கிறவன் பிரம்மாவினுடையதான வம்சமாக வந்தவன். சோமன்ன சந்திரன், அதனாலதான் அத்ரி. ஆனா நம்ம சந்திரனை அர்க்கியம் கொடுக்குற போது கிருஷ்ண இதன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு நாம கிருஷ்ண ஜெயந்தி ஆராதனம் பண்ணும் பொழுது சூரிய சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்குற பொழுது அத்ரி நேத்திர சமுத்பவான்னு சொல்லுவோம். அதனால அத்ரியிடம் இருந்து வந்தவன் அப்படிங்கிறது சோமன். அது பிரம்மாவினுடையதான அம்சமா வந்தவன். தத்தாத்திரேயன்கிறவன் விஷ்ணுவினுடையதான அம்சமா வந்தவன். அதனாலதான் சுவாமி தேசிகன் தத்தாத்திரேயன்கிறவன் எப்படியான அவதூ சன்னியாசியாக அவதூதனா இருந்தானோ அந்த மாதிரி பாஷ்யக்காரரை காண்பிக்கிறார். விஸ்வக்சேனோ யதிபதிர பூ துவேத்திரசார ஸ்திருதண்டா விஸ்வக்சேனரே அவதரித்தார்னு பலசா காமிக்கிற பொழுது தத்தாத்திரேயரையும் காண்பிக்கிறார். அப்போ தத்தாத்திரேயன் துர்வாசன்கிறவர் சிவனினுடையதான அம்சம். இப்படி அந்த மும்மூர்த்திகளுமே அந்த புத்திரதாம் ஆபன்னாக அவளுக்கு அந்த அனசூயாவுக்கு. அதுக்கு நாம ரிஷிகளின் சரித்திரத்துல அந்த கதையை கூட சொல்லியிருக்கோம். அனசூயா ததைவாத்ரேர் ஜக்ஞே நிஷ்கல்மஷான் சுதான் சோமம் துர்வாசசம் செய்வ தத்தாத்ரேயம் ச யோகினம் அப்படிங்கிறதாக இந்த மூணு குமாராளையும் அனசூயா அத்ரி தம்பதிகள் பெற்றெடுத்தார்கள். அதுக்கு மேல பிரீத்யாம் புலஸ்திய பார்யாயாம் தத்தோத்ரிஸ்தத்சுதோ பவத் பூர்வஜன்ம நியோகஸ்தியா ஸ்மிருதஸ்வாயம்புவேந்தரே. பிரீத்யாம் புலஸ்திய பார்யாயாம், புலஸ்தியருடையதான பார்யா பிரீத்திங்கிறவோ அவரிடமிருந்து
पर्यायां दत्तोत्री दत्ता अत्री तत्सुतो भवत् तस्य पुलस्तस्य औरस पुत्रना अवरुडेयदान पिल्लयाग दत्ता अत्री तत्सुतो भवत् दत्ता दत्तात्रेयन इन्नोर दत्तोत्री अप्पडिनु काण्पिक्किराळ् अवरुडेय पिल्लया इरुंदाळा अवर यारुन्नार् पूर्व जन्म नियोगस्य स्मृत स्वायंभुवेंतरे यार मुन जन्मल अगस्त्यराग स्वायंभुव मनुल इरुंदारो अवरे प्रीति पुलस्त्यारुक्कु पुत्रनाग प्रीति पुलस्त्या पुलस्त्य भार्यायां प्रीत्यां दत्तः अत्रिः तत्सुतो भवत् दत्तः अत्रिः कीळ दत्तात्रेयन्नु पार्त्तोम् அந்த மாதிரி தத்தோத்ரி அப்படின்னு ஒருத்தர் காண்பிச்சிருக்கு இல்ல தத்தாகனா கொடுக்கப்பட்டான்னு அர்த்தம் தத்தா அத்ரிஹி இந்த 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 சரி இந்த இடத்தினுடையதான அர்த்தத்தை அடியே சொல்றேன் இப்போ புஸ்தத்தை பார்த்துட்டு சொல்றேன் கர்தமஸ்சாம்பர் கர்தமஸ்சார்வரீவாம்ச்ச சகிஷ்ணுஷ்ச சுதத்ரயம் க்ஷமாது சுஷுவே பார்யா புலஹஸ்ய பிரஜாபதேஹே புலஹர்ங்கிறவர் அந்த புலகருக்கு க்ஷமாங்கிறதான ஒரு மனைவி இதெல்லாம் நம்ம கீழே பார்த்தோம் புலக பிரஜாபதிக்கு க்ஷமாவின் மூலமாய் கர்தமர் கர்தமஸ்ச அர்வரீவாம்ச்ச கர்தமன் அர்வரீவான் சகிஷ்ணுஷ்ச சகிஷ்ணு அப்படின்னு மூணு பிள்ளைகள் அதாவது க்ஷமாவினுடைய பிள்ளை சகிஷ்ணுவா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை சகிஷ்ணுன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவன் அர்த்தம் க்ஷமான்னா பொறுமைன்னு அர்த்தம் சுவாமி தேசிகன் க்ஷமா குணத்தை அவ்வளோ கொண்டாடுறார் சங்கல்ப சூரியோதயத்திலையும் அந்த ஸ்லோகம் இருக்கு இதுலையும் இருக்கு நம்ம என்னது சுபாஷித தீவிலையும் அந்த ஸ்லோகம் இருக்கு கர்தமஸ்ச அர்வரீவாம்ச்ச சகிஷ்ணுஷ்ச சுதத்ரயம் க்ஷமாது சுஷுவே பார்யா புலஹஸ்ய பிரஜாபதேஹே க்ரதோஷ்ச சந்ததிர்பார்யா வாலகில்யானசூயத க்ரதுவுக்கு சந்ததிங்கிறதானவள் மனைவி அது கீழே நாம பார்த்தோம் அவள் வாலகில்யாள் அப்படிங்கிறவா அவள்லாம் வாலகில்யாள்ங்கிறவா ரொம்ப குட்டியா இருக்கக்கூடியவாளாம் ஒரு கட்டவரால் அளவுல தான் இருப்பாளாம் ஆனா அவ்வளோ தபிஷ்ட அதாவது தப்போ நிஷ்டாளாம் அவளை பத்தி நம்ம கருடனினுடைய சரித்திரத்துல கூட வரும் அதெல்லாம் அந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாம் क्रतोश्च सन्ततिर्भार्या वालकिल्यानसूयत षष्टिपुत्रसहस्राणि मुनीनाम् ऊर्ध्वरे तसाम् एतना पेर् एल्ला कुट्टि कुट्टिया इतनूंड एवळो ओरु कट्टवरल अळवुल दार पाडा कावसे त्रैसारतल कूड स्वामी कडसीले काण्बिकरार अदावदु कडसीले काण्बिकरारना इंद चरित्रम काण्बिक माटार अंद चरित्रक्कु तमानदान ओरु विषयत्तै काण्बिपार अवळ्ळा वालकिल्यालल्ला इतनूंड इरुक्करदनाल இத்தனூண்டுதான் இருப்பாள் ஐயோ கட்டவரல் அளவுலதான் இருப்பா ஆனா மகா தபஸ்விகளா எப்படி காண்பிக்கிறார் பாருங்க ஊர்துவரே தசாம் முனீனாம் ஷஷ்டி புத்திர சஹசிராணி ஷஷ்டினா அறுபது சஹசிரம்னா ஆயிரம் அறுபதனாயிரம் வாழக்கில்யாளா அவருக்கு கிரதுவுக்கு சந்ததியிடம் இருந்து அறுபதனாயிரம் புத்திரர்கள் மகா மகா தபஸ்விகள் அவ எப்படி இருந்தான்னா அவ வந்து இத்தனூண்டு இருக்கிற காரணத்தினால இந்த குழம்பு அடி இருக்கு பாருங்க அதாவது மழை ஜலம் மழை பெய்ஞ்சதுன்னா பூமி ஈரமா இருக்கும் அதுல மாடு நடந்ததுன்னா அதனுடைய காலடி பட்டு ஒரு குழம்பு இவ்வளவு இருக்கும் பார்த்தீங்களா குழம்பு அடி அந்த குழம்பு பட்டதுனால அந்த குழம்புல கொஞ்சம் போற ஜலம் இருக்கும் பாருங்க அந்த குழம்பு அடியில இருக்கக்கூடிய ஜலம் அதாவது குழம்பு பூமியில பட்டதனால ஏற்பட்டதான ஒரு அடையாளத்துல எந்த மழை ஜலம் தங்கி இருக்கும் இத்தனூண்டு இருக்குமா ஒரு உதிரணி இல்லைன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் இவ்வளவு இருக்குமா அந்த ஜலத்தை தாண்ட முடியாம இவ இருந்தாலும் நாம எப்படியான ஒரு நதியை இந்த கரையிலேருந்து அந்த கரை தாண்ட மாட்டோமோ முடியாதோ நம்மால நதிகளோ மற்றவைகளை எல்லாம் அந்த மாதிரி அவளுக்கு அதை தாண்ட முடியலையா வாழக்கில்லையாளு அதை பார்த்துட்டு யாரோ சிரிச்சுட்டு வந்தான் நம்ம கருடன் சிரிச்சுட்டு வந்தான் தன்னுடைய வீரத்தை நினைச்சுண்டுன்னு கருடனுக்கு ஒரு விதமானதான சாபம் ஏற்பட்டதுங்கிறதாக சரித்திரங்கள் இருக்கு இது எதுக்கு சொல்ல வந்ததுன்னா மகா தபஸ்விதா நமக்கு வேண்டியது தபஸ்விதான் அதாவது தபஸ் தான்
அந்த தபஸை எப்படி பெறலாம் அப்படின்னா, நாம ஏதோ உட்கார்ந்து தாடியை வச்சுட்டு ஏதோ ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு பண்ணணுங்கிறது இல்ல. செய்வன என்ன கீதையில காண்பிக்கிற போது என்ன காண்பிக்கிறார், அதாவது தான் செய்ய யோக கர்மசு கௌசலம், செய்ய வேண்டியதான காரியத்தை கௌசலம் அதற்குரியதான தன்மையோட நம்ம ஒரு குழம்பு நாம பண்றோம் அப்படின்னா, ஏனோ தானோன்னு பண்ணாம இந்த ஒருவேளை தானே அப்படின்னு பண்ணாம, இது வந்து பெருமாள் அம்சேனோ அதுக்கப்புறமா நாம எல்லாருமே கூட அம்சேனம்ங்கிறதுக்காக, பெரியவாள்லாம் அம்சேனம்ங்கிறதுக்காக நன்னா பண்றது, ஒரு குழம்பு பண்ணாலும் கூட, ஒரு சாத்துமுது பண்ணாலும் கூட, எதுவா இருந்தாலுமே பொம்னாட்டிகளா இருந்தா அது கூட தபஸ் தான். ஒரு துணியை உரத்தரைச்சே, பெரிய துணியை உரத்தரைச்செல்லாம் பாத்துருக்கீங்களோ, அவளுக்கு வயசா இருக்கும் நன்னா 70-75 திருநட்சத்திரம் இருக்கும், நன்னா மடிச்சு அவளுக்கு அந்த காலத்துல நிறைய அவகாசமும் இருந்தது. ஆனா அவகாசம் இருந்தா நாம பண்றோமா, அதுதான். அவ எப்படி துணி உரத்துவா, நன்னா கருக்கா துணியை தோச்சி வச்சிருவா, அவளே தோச்சிடுவா கா இதுக்கு தீர்சா மாடர் போயிட்டு வரச்சேய, அதுக்கப்புறமா நன்னா மடிச்சு அதை இப்படி இது பண்ணுவா, அந்த நுனியெல்லாம் இப்படி பிரியும், அதுக்கப்புறமா நன்னா மடிச்சு தட்டுவா, நன்னா தட்டுவா, எத்தனை வாட்டி தட்டுவா, அயன் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா அதை எடுக்கறச்சே அயன் பண்ண மாதிரி இருக்கும், அதை உதறுவா. இப்ப யாராவது நமக்கு என்ன தோணும், தட்டுவானே அயன் பண்ண மாதிரி இருக்கணும், அப்புறம் உதறுவானே இதுக்கு தட்டவே வேண்டாமேன்னு நம்மளுக்கு தோணும், அதுதான் இதமிச்சம்னு பண்ணணும். அதுக்கப்புறமா கொடியில போடுவா. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, அப்படியே தோப்பனாரெல்லாம் துணியை வளர்த்தினாருன்னா ஒரு 10 நிமிஷம் என்னன்னா அந்த ரெண்டு கரையும் சரியா இருக்கணும், ஒரு ஏத்த இறக்கம் இல்லாம, ஒரு இடத்துலயாவது ஒரு சின்ன கொஞ்சம் நன்னா புழியாததுனால ஏற்பட்டதான சுருக்கமோ இதெல்லாம் எதுவும் இல்லாம, நன்னா பழக்கடையில புழிஞ்சு தன் சொம்பால தீர்த்தம் சேர்த்து நன்னா புழிஞ்சு தலையில இந்த கையில சொம்பு இருக்கும், இந்த தலையில உத்திரியத்தோட கூட வச்சுண்டு உள்ள வந்து அதை நன்னா உதறிட்டு இந்த தட்டுறது ஆத்துக்குள்ள பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால, திருப்பி பழக்கடை பக்கம் போய் இல்ல வாச பக்கம் போய் இப்படி 4 தட்டு தட்டி மறுபடியும் வந்து உதறி அதுக்கப்புறமா அதை நன்னா இதுவாக மடிச்சு அதுக்கப்புறமா, இதுதான் சுவாமி யோகம். நாம எல்லாம் என்ன பண்றோம், 2 நிமிஷம் இது வந்து எப்படின்னா, ஸ்நானசாட்டிய கூட ஸ்நானசாட்டிய பிழிவா, பிழிஞ்சு அப்படியே போட்டுடலாம். ஸ்நானசாட்டிய சந்தியாவந்தனம் பண்ண பிறகு நித்தியமா அவன் வஸ்திர நிஷ்பீடனம் பண்ணணுங்கிறதான வேலையில அதை பண்ணணும், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அதை சொல்லி பண்ணணும். இப்ப அந்த அதை பண்றது ஸ்நானசாட்டிய பாதி பேர் பார்த்தீர்களான்னா, நான் சொல்றது இவாள்லயே சொல்றேன், ஆம்பளையிலேயே அதை அப்படியே பிழிஞ்சிட்டு அப்படியே ஒரு உதரணும், அது வந்து ஒரு கர்மா வீச்சிடும் அப்படின்னு நாம அதை வச்சிருப்போம். அந்த ஸ்நானசாட்டி அவ்வளவு சுருக்கமா அப்படி வளர்த்திருப்பா, ஏன்னா அதை பிழியவே மாட்டா, சும்மா அப்படி போட்டு வந்துடுவா, அது என்னால பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு இருக்கு அதனால. ஆனா பெரியவாள்லாம் பாத்தீங்களான்னா நல்லா அதை வளர்த்திட்டு, அதாவது வளர்த்திட்டுன்னா அது வெறுமை நம்ம இதுலதான் போடுவோம், பழக்கடையில ஏதாவது மரம் இருந்ததுன்னா ஒரு கிளையில கட்டியோ போட்டோ வருவோம், ஆனா அதையும் பிழிஞ்சு ஒரு உதறி உதறி அதை தட்ட வேணாமா தட்ட வேண்டாம், அதை உதறி அதை நன்னா இப்படி உதறிட்டு அதுல போட்டுட்டு திருப்பி கை கால அலம்பி ஆச்சவணம் பண்ணிட்டு சாப்பிடறதுக்கு உள்ள வருவா. இதுதான் யோகம்ங்கிறது. இதை என்னத்துக்காக பண்ணணும், நாளைக்கு நான் தானே என் வேட்டி தானே அதுக்கு சுருக்கமா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது யோகம் இல்லை. அப்போ செய்வன திருந்த செய்தல், பெரியவா எல்லாருமே அப்படித்தான் இருந்தா, எல்லா பெரியவாளுக்கு லட்சணமே இதெல்லாம் தான். அவ பெரியவாள் அப்படின்னா அவ செயலாகட்டும் ஞானமாகட்டும் ஆச்சாரமாகட்டும் சூக்மமா நாம அதை பார்த்து உணர்ந்துருக்கணும், அதுதான் பெரியவாளோட கூட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம். அதெல்லாம் நாம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது வேலை. இன்னைக்கு கடைபிடிக்கல அப்படின்னா கூட ஒவ்வொரு நாளும் துணி வளர்த்துறச்சு அப்பா இப்படி வளர்த்துற வழக்கம் அப்படின்னு நினைச்சுப்போமே, அப்படி நினைச்சுப்போமே, அதுக்கப்புறமா என்ன ஒரு ஒரு நாள் சீச்சி இவ்வளவு ஒரு நாள் இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம் பார் அப்படின்னு ஒரு நாள் நம்மளுக்கு தோணுமோ இல்லையோ. அப்படி தோணின பிறகு என்ன பண்ணுவோம், சரி நாம எத்தனைதான் ஆபீஸ் போகணும் அப்படின்னா கூட ஒரு 3 நிமிஷம் துணி வளர்த்துறதுக்குன்னு வச்சுப்போம், அதனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி எழுந்துப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் பண்றதுதான் யோகம். யோகா கர்மசு கௌசலம், செய்வனவற்றில் யோகம் என்பது நன்னா செய்யறது தான், எதை பண்றோமோ அதை நன்னா பண்ணறது அப்படிங்கிற காரணத்தினால இந்த வாழக்கிளியால் எல்லாம் மகா தபஸ்விகள், அந்த தபஸ்ஸெல்லாம் நமக்கு எங்க சுவாமி வரும், நமக்கு தபஸுக்கெல்லாம் ரொம்ப தூரம்ங்கிறது இல்ல. நாம ஒரு விஷயத்தை எது பண்ணாலும் கூட எதுவா இருந்தாலும் அந்த காலத்து பெரிய வள்ளலருக்கு அப்புறம் அவளுடைய திருமண ஆகட்டும் வேஷ்டி ஆகட்டும், விசேஷத்தாக நெத்தி திருமண் 2 கை திருமண், அதே மாதிரி வேஷ்டி அந்த நன்ன கருக்கா இருக்கும்,
இதுல ஏதோ ஒண்ணு நெத்தியில ஏதோ ஒண்ணு இருக்கணும், ராத்திரி படுத்துக்கச்சையா அழியாம இருக்கணுங்கிறதுனால ஏதோ ஒண்ணுங்கிறது இல்லாம அவ்வளவு அழகா எல்லாத்தையும் பண்ணி பண்றா பாத்தீங்களா. இது எல்லாமே நாம இதுதான்னு சொல்லல, நீங்க இந்த காலத்துக்கு லௌகிக்கமா சொன்னா கூட ஒரு கோட்டு சூட்டு போட்டுன்னு போறோம்னா கூட அதுவே அழகா பண்ணது. ஆனா நாம எங்க பண்றோம் அதை, நாம வந்து அயர்ன் பண்றதுக்கு ஆத்துக்காரியை எதிர்பார்ப்போம், ஆத்துக்காரி நீங்க பண்ணிக்கோங்கன்றா. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியில கணக்காரன்ட்ட கொடுத்துடுறது, பைசா நமக்கு பைசா இருக்கு அதனால பண்றோம். என்ன இப்ப பைசா தானே ஒரு ஒரு இதுக்க பண்றதுக்கு, ஒரு பேண்டோ ஒரு ஷர்ட்டோ ஒரு இதையோ பண்றதுக்கு என்ன இப்ப ஒரு நாளைக்கு என்ன ஒரு 100 ரூபாய் ஆக போறதா? நமக்கு 100 ரூபாய் அவ்வளவு சுலபமா போயிடுது. கொஞ்சம் கூட மனசுல ஆஹா பணம் சிரமம் நம்ம ஆத்துல முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோங்கிறதான புத்தி இல்லாம போயிடுது. அந்த காரணத்தினால நாம எல்லாத்தையும் அப்படியே பணத்தை தூக்கி எறிகிறோம், அதனால நம்மளுக்கு எல்லா காரியங்களும் ஆகிறதா நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது நமக்காகத்தான் பணம், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எல்லா சமயமும் அப்படி இருக்கணுங்கிறது இல்லை, எப்ப முடியுமோ அப்ப நம்ம பண்ணிக்கலாமே நம்ம காரியத்தை. அப்ப நாம இவளையே பாரியாவை எதிர்பார்க்கறதே கூட இதுதான். நம்ம சொம்ப தேய்ச்சிக்கிறது, பெருமாள் பாத்திரத்தை நாம அலம்பி வச்சுக்கலாம், நாம பெருமாள் மோடைய நாம தள்ளி வச்சோம்னா நன்னா சுத்தம் பண்ணி வச்சோம்னா அவன் கோலம் போட்டா போறோம். நீயே பாத்திரத்தை தேய்க்கணும், நீயே மோடைய அலம்பணும், நீயே கோலம் போடணும், எல்லாத்தையும் முன்னாடிகளையே எதிர்பார்க்கணும்னா அப்ப நாம என்ன பண்றது, 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு வரோம் அப்படிங்கிறது. இல்ல நாம அந்த சமயத்தை தூங்காமவே உட்கார்ந்து ஒரு கருத்து ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சா கூட அது நம்ம காரியம் அப்படின்னா ஒரு சர்க்கத்தை நீ குறைச்சுன்னு கூட பண்ணலாம். இல்ல அந்த சர்க்கத்தை நீ சேவிச்சாகணும்னு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து, ஏன்னா நமக்கு எங்க பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு நம்ம காரியத்தை நாம பண்ணிக்கணுங்கிறதான எண்ணம் வரவே இல்லை. எப்படியோ காரியம் நடந்தா சரி அப்படின்னு. அது தபஸுக்குன்னா யார் தபஸ் பண்றான்னா கொஞ்சம் சிரமப்படுறவாளுக்கு தான் தபஸ், சிரமம் படுறது தான் தபஸ். தபஸ்ன்னா காயக்லேஷா தபா, உடம்பு வருந்தனும், உட்கார்ந்து எழுந்துக்கணும் அப்படி. அந்த துணியை 70 வயசுக்கு 75 திருநக்ஷத்திரத்துக்கு சுவாமிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த கழுத்துல நம்மளால பண்ணுவோமா, கை அப்படி பண்ணுவோமா, அவ பண்ணுவாள். அதுக்கப்புறமா தலையை சுத்துறதுன்னு வேற சொல்லுவா. ஒரு சுவாமி இருந்தார், அவர் எப்படி துணி வளர்த்துவார் அப்படின்னா அந்த 2 திண்ணை இருக்கும் வாசல்ல, அவர் 2 திண்ணையிலையும் அந்த கொடி இருந்தது கிராமத்துல. அவர் இந்த திண்ணையிலேருந்து அந்த திண்ணையில தாண்டுவார், வாஸ்தவமா அப்படியே சும்மாவே அதாவது அத்தியுக்தியா எக்ஸாஜரேட் பண்ணி அதிகமா சொல்லல இருந்தார். அவர் கடைசியில ஒரு நாள் இப்படி திண்ணையை தாண்ட பொழுதுதான் விழுந்துட்டார். அவர் அடிபட்டு அதுக்கப்புறமா விழுந்து அது தற்கிருத்தமானதான மரணம் தான் அவருக்கு நேர்ந்தது. கொத்திமங்கலத்துல ரகுநாதாச்சாரன் அடியேன் தோப்பனாருடைய மாமா. இல்ல எதுக்கு இதெல்லாம் சொல்றதுன்னா எல்லாரும் அவ அவ்வளவு பட்டுவானவா, அவ்வளவு காரியங்களை செய்யறது. இப்ப நமக்கு தபஸ் இல்ல, வாழக்கிளியாளுக்கு தபஸ் இருக்கு, நமக்கு தபஸ் இல்ல அப்படிங்கறது இல்ல, எல்லாம் தபஸ் தான். எந்த காரியத்தை பண்றதா இருந்தாலும் தபஸ் தான். ஒரே நேரத்துல 2 காரியத்தை பண்றேன் அப்படின்னா இதுலயும் இதோ பிரஷ்ட ததோ பிரஷ்டா அப்படிங்கிறதாக ஆகும். அந்த காரணத்தினால வாழக்கிள்ளியாளுக்கு தபஸ், நமக்கு ஏற்பட்டதான தபஸ், அவாவாளுக்கு ஏற்பட்டதான தபஸ் இருக்கு. அந்த தபஸ நாம எவ்வளவு வளர்த்து கொள்ளலாம், எவ்வளவு தூரத்துக்கு அந்த தபஸ நாம வச்சுக்கலாங்கிறது தான் நம்ம கையில இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தூக்கம் குறையணும், தூக்கம் குறையணும். ஏன்னா தபஸுனாலே உடம்ப வருத்திக்கிறது தான். ஆனா தூக்கம் குறைஞ்சிட்டு ஜப்பம் பண்றச்சே தூங்கணும்னு அப்படின்னு சொல்லல. எந்த காரியமா இருந்தாலும் அதுல முடிஞ்ச வரைக்கும் பராபேட்சை இல்லாமல், இன்னொருத்தரை பராபேட்சான்னா இன்னொருத்தரை எதிர்பார்க்கறது, அந்த இன்னொருத்தரை எதிர்பார்க்கறதுங்கிறது இல்லாம நம்ம காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்மாலே பண்ணிக்கொள்ள முடியுமானால், கடைசி பர்யந்தம் அந்த மாதிரி எம்பெருமான் வைப்பானால், அவளை காட்டிலும் கிருதிகள் கொடுத்து வச்சவா இந்த லோக்கத்துல யாரும் இல்ல. அவள்லாம் தபஸ்விகள், அவள்லாம் தான். ஏன்னா அவ உடம்ப வருத்தின்னு தன் காரியத்தை பண்ணுவாள். நீங்க பாத்தீங்களான்னா தெரியும், நன்னா ஆத்துல தாத்தாவும் பாட்டியும் தான் இருப்பா. அவ ரெண்டு பேருக்கும் 80 வயசு இருக்கும், அந்த பாட்டிக்கு 75 வயசு இருக்கும், இப்பவே கூணு விழுந்துடும். ஆனா அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவ பக்ஷணம் பண்றத குறைக்கிறாளா பாருங்க, அந்த பக்ஷணத்தை யார் சாப்பிட போறா? இவருக்கு பல் இல்ல, ரெண்டு பேருக்கும், பின்ன யாருக்கு கொடுக்கணும்? அவ பேரன் பேத்திகள் எல்லாம் வெளியூர்ல இருக்குங்க, எல்லாம் படிக்கிறேன்ட்டு வெளி தேசத்துல சொல்லல அடியேன், வெளி ஊர்லயே சொல்றேன். அப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு யாருக்கு பண்றா? ஆனா ஏதாவது ஒன்ன குறைக்கிறாளா? ஒரே ஒரு பக்ஷணம் குறைக்கிறாளா? ஒரு 10 பக்ஷணம் பண்றா. அது 10ங்கிறது குறைச்சல் அடியேன்னு சொல்றது. அத்தனை பக்ஷணமும் பண்ணி யாருக்குதானா? பெருமாளுக்கு பண்றோம்.
இதுதான் தபஸ். அந்த பக்ஷணம் பண்றது தபஸ் பாட்டிக்கு பண்ணக்கூடியதான தபஸ். ஒரு ஜலம் போய் எடுத்துட்டு வர முடியாது, அதுக்கு ஆற எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஆனா உட்கார்ந்துட்டு அதை பண்றாளே தபஸ். நம்ம பாட்டிகள் எல்லாம் பண்ண தபஸ் தான் வாஸ்தவமா சொல்றேன் நடிகன். நம்ம பாட்டின்னு நமக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய வம்சத்துல இருந்தவா, நம்ம பெரியவாள்லாம் பண்ண தபஸ்ஸு தான் நம்மளை இன்னைக்கு இந்த இடத்துல வச்சிருக்காவா. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணி நமக்காக வச்சிருப்பா பாருங்க, நாலு நாள் கழிச்சு பேரன் வரேன் இருக்கான்னு வச்சிருப்பா பாருங்க. அதை நாம சாப்பிட்டோமே, அதை கட்டிலும் பாக்கியமா யாருக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. அவா பண்ண தபஸ்ஸு தான் நமக்கு எல்லாமே. இதெல்லாம் இன்னைக்கு நாம இந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் பண்றோம். இது நாம அதுல இருந்து நாம கொஞ்சமாவது பாடம் கத்துக்கணும். அதனால வாழக்கிள்ளியாளுக்கு தான் தபஸ்ஸு நம்மளுக்கு எல்லாம் இல்லைன்னு என்ன வேண்டாம். பண்றத நாம நன்னா பண்ணுவோம். யாவ சக்தி உடம்ப வருத்தி நம்ம காரியத்தை நாம பண்ணுவோம், அதுதான் தபஸினுடையதான முதல் லட்சணம். அதனால வாழக்கிள்ளியாள் 60,000 பேர் கிரது சந்ததி வம்சத்துல வந்தாளாம். ஷஷ்டி புத்திர சஹசிராணி முனீனாம் ஊர்துவரே தசாம். ஊர்துவரே தசுகள்னா அவ ரேதஸ்க்கு கீழே நாம் அவ்வளவு சாச்சல்யமா இருப்பாவா, இப்படின்னா நிருப்பத்திக்கும் அவ்வளவு தேஜஸ்வியல். அப்படி ஊர்துவரே தசாம் அங்குஷ்ட பர்வ மாத்திராணாம் ஜுவலத் பாஸ்கர தேஜசாம். அவ்வளோ தபஸ் இருந்தாலே எப்படி இருந்தார்? அங்குஷ்ட மாத்திர அங்குஷ்ட பர்வ மாத்திராணாம். அங்குஷ்டம் கூட இல்லையா, அங்குஷ்ட பர்வம். இந்த கட்டவரலுக்கு அங்குஷ்டம்னு பெயர். அதுல இந்த கணு ஒண்ணு இருக்கு பாருங்க, அவ்வளவுதான் இருப்பாளாம். அங்குஷ்ட பர்வ மாத்திராணாம் கட்டவரல்ல இருக்கக்கூடியதான் அந்த பர்வ அளவு மாத்திரம் இருக்கக்கூடியவர்கள். ஆனா தேஜஸ் என்னன்னார், ஜுவலத் பாஸ்கர தேஜசாம். இதெல்லாம் நாம ஏதோ ரிஷிகள்லாம் ஏதோ சொல்லி வச்சிருக்கா, வெறுமை போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்கவே வேண்டாம். வாஸ்தவமா தபஸுக்கும் நம்மளுடையதான வசதிக்கும், அதாவது தேக வசதிக்கும் சம்பந்தமே இல்லை. இத்தூண்டா இருந்து மகா தபஸ்விகளா இருக்கிறவாள்லாம் இருக்காளே, எத்தனையோ பேருக்கு அவாவாடு இருக்கக்கூடியதான தபஸ்னாலதான் அவனுக்கு நம்ம நிஜமாவே எத்தனை பேரை பாக்குறோம். அவாவாளுக்கு தபஸ் இருக்கு, எல்லாருக்குமே தபஸ் இருக்கு, இதரன்ல இருந்து உட்பட அடியு சொல்றேன், எல்லாருக்கும் தபஸ் இருக்கு. அவன் காரியத்தை அவன் பாத்துக்கிறான், அவன் உடம்பு வருத்தி பண்றான், அப்புறம் அதுல இருந்து ஏற்பட்டதான குணங்கள் வருது. பின்ன அவர் சொன்னா எல்லாரும் கேட்கிறான்னா எப்படி கேட்காம இருப்பா? அவாவாளுக்கு தபஸ் இருக்கு. அதனால அங்குஷ்ட பர்வ மாத்திரமா இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் ஜலத் பாஸ்கர தேஜஸ் பண்ணி இருக்கக்கூடியவாள்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்டதான முனீனாம் ஊர்துவரேததாம் 60,000 பிள்ளைகளை பெற்றெடுத்தாளாம். கிரது சந்ததிங்கிறதான தம்பதிய பெரிய விஷயம், பெரிய அனுகிரகம். அதாவது ஒரு கருடனும் இவா எல்லாரும், அதாவது ஒரு வாழக்கிள்ளியரும் ஒரு கருடனும் சமம். அவளுடையதான தபஸ்ல இவனுக்கு உடம்புல சக்தி இருக்கு, அதனால அவனுக்கு நிறைய காரியங்களை பண்ண முடியறது, அது வேற. ஆனா அவ அந்த உடம்புக்குள்ள என்ன பண்ணலாமோ, அந்த சக்தியை வைத்துண்டு என்ன பண்ணலாமோ அதை பண்ணாள். அதனால அவ மகாவா தபஸ்விகளா இருந்தாள். அங்குஷ்ட பர்வ மாத்திராணாம் ஜுவலத் பாஸ்கர தேஜசாம். அடுத்தது காண்பிக்கிறார், ஊர்ஜாயாம் து வசிஷ்டஸ்ய சப்த அஜாயந்தவை சுதாஹா. ஊர்ஜாவுக்கு வசிஷ்டருக்கு ஊர்ஜாங்கிறதானவள் பார்யா, அவள்கிட்ட இருந்து 7 குமாரால் வந்தார்கள். ரஜோ கோத்ரோர்த்வபாஹுஷ்ச சவனச்சானகஸ்ததா சுதபா சுக்ரைத்யேதே சர்வே சப்தரிஷயோ மலாஹ. இந்த 7 பேர், ரஜஸ்னு ஒருத்தன், கோத்ரன்னு ஒருத்தன், ஊர்த்வபாஹுன்னு ஒருத்தன். அந்த குழந்தை இப்படி கை தூக்கிட்டு இருக்கும் போல, ஊர்த்வபாஹு. அப்புறமா சவனச்ச அனகா சுதபாஹ சுக்ரஹா அப்படின்னு 7 குமாராள் ரஜஹா. இவா 7 பேரையுமே 3வது மன்வந்தரத்துல சப்த ரிஷிகளாக சொல்லப்படுறாளா. நமக்கு இந்த காலத்துல நம்ம சப்த ரிஷிகள்னு சொல்றோம் இந்த மன்வந்தரத்துல. 3வது மன்வந்தரத்துல இந்த வசிஷ்டரினுடையதான இந்த 7 குமாராள் ரஜோ கோத்ரோர்த்வபாஹுஷ்ச சவனஸ்தானகஸ்ததா சுதபாஹ சுக்ர இத்யேதே சர்வே சப்த ரிஷயோ மலாஹ. இந்த 7 ரிஷிகள் அமல தோஷம் இல்லாததான இந்த 7 பேரும் வசிஷ்டருக்கு தோன்றினதான குமாராள். வசிஷ்டருக்கு ஊர்ஜாவின் மூலமாய் பிறந்தவர்கள். யோசாவக்ஞபிமானீ ஸ்யாத் பிரம்மணஸ்தனயோக்ரஜஃ தஸ்மாத் ஸ்வாஹா சுதா லேபே த்ரீனுதா ரௌஜசோ த்விஜா.
அக்னி கி அபிமானியா இருக்கக்கூடியதான ஒருவன் அக்னி தேவத்தை அக்னி கி அபிமானியா இருக்கக்கூடியதான ஒரு தேவத்தை அவன் பிரம்மாவினிடமிருந்து புத்திரனாக வந்தான் பிரம்மணஸ்தன யோகிரஜாக பிரம்மாவினுடையதான அக்ரஜாக தனையாக முதல் பிள்ளை யாருன்னா அக்னிக்கு அபிமானியானதான தேவத்தை அந்த அக்னி அபிமானியான தேவத்தையாகிறதானவனுடைய மனைவி ஸ்வாஹா அவ தஸ்மாத் ஸ்வாஹா சுதான் லேபே அவனிடமிருந்து ஸ்வாகையானவள் பசங்களை பெற்றாளா மூணு பேர் எப்படிப்பட்டவான் உதார ஓஜசோ த்விஜா நல்ல ஓஜஸ் நல்ல பிரகாஷம் சக்தி ஓஜஸ்னா சக்தின்னு அர்த்தம் மூணு சக்தி மாத்தான பிள்ளைகளை பெற்றா யாருன்னு அக்னி தேவன் அக்னியினுடைய அபிமானியானதான தேவத்தை அந்த அக்னி அபிமானியானதான தேவத்தை பிரம்மாவினுடைய குமாரன் அவனுக்கு ஸ்வாஹா பத்னி அந்த ஸ்வாஹாவிடமிருந்து மூணு குமாராள் வந்தாள் நல்ல ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடியவா நல்ல சக்திமத்தா இருக்கக்கூடியவா யாருன்னு பாவகம் பவமானந்து சுச்சிம் சாப்பி ஜலாசிஷாம் ஜலாசினம் பாவகன் பவமானன் சுச்சி அப்படின்னு இதெல்லாம் கூர்ம புராணம் எல்லா புராணங்கள்லயும் இந்த விஷயங்கள் எல்லாம் வருது சுச்சிங்கிறவன் அந்த மூணு இருக்கு இல்லையா அக்னி தேவதைகள் எல்லாம் இப்போ பிதிருக்கள்லேயே மூணு பேர் சொல்லுவா அதெல்லாம் பின்னாடியும் கூட வருமா இருக்கும் பர்ஹிஷதாஹா அப்படின்னு அக்னிஸ்வாத்தாஹா அப்படின்னு இதெல்லாம் தர்ப்பணத்துல கூட நம்ம மந்திரங்கள் எல்லாம் வருமா இருக்கும் அந்த மாதிரி பர்ஹிஷதாஹான்னா பர்ஹிஹி அப்படின்னா அந்த தர்ப்பத்துல உட்கார்றவா அக்னிஸ்வாத்தாஹா அக்னியிலே நம்ம பெறப்பெற்றவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்குள்ள மூன்று வகைகள் இருக்கு மந்திரங்கள்ல சொல்லும் பொழுது நம்மளுக்கு அது தெரியும் அந்த மாதிரி அக்னிக்கே பாவகன்னு ஒரு பிள்ளை பவமானன்னு ஒரு பிள்ளை சுச்சின்னு ஒரு பிள்ளை பவமானன்னா காற்றுக்கும் பெயர் உண்டு ஆனா இது வந்து பவமானன்னா யார் ஒருத்தன் தூய்மைப்படுத்துகிறானோ அவனுக்கு பாவகன் அப்படின்னு பாவய தீத்தி பாவகா அப்படின்னு அர்த்தம் நெருப்பு எல்லாத்தையுமே தூய்மை பண்ணக்கூடியது அப்படின்னு அதனால பாவகா பவமானஹா சுச்சிஹி அதுல சுச்சிங்கிறது ஜலத்துல இருக்கக்கூடியது ஜலத்தையே சாப்பிடக்கூடியது நாம இன்னைக்கும் நம்ம ஔர்வா அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு அந்த ஔர்வா அக்னியானது ஜலத்துக்கு நடுவுல சமுத்திரத்துல இருக்கு அத்தனை ஜலமும் பிரளய காலத்து ஜலம் எல்லாம் கடைசியில அதுலதான் இறங்கிறது அப்படின்னு சொல்ற அப்போ அக்னியிலேயே ஒரு அக்னி அக்னி தீர்த்தத்தை சாப்பிடுறதா அதுதான் சுச்சிங்கிறது பவமானசு வர்ஜனஹான்னு அப்படின்னு நம்ம மந்திரங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அக்னி சம்பந்தமானதாகவே இருக்கின்றன அதனால இவா மூணு பேரும் பாவகாக பவமானாக சுச்சிங்கிறவாள் இதுல சுச்சிங்கிறது தீர்த்தத்துல இருக்கக்கூடியதான அக்னி அந்த சுச்சிங்கிறதுக்கு அதனாலதான் விசேஷனம் ஜலாசீனம் ஜலத்தை சாப்பிடுறவன் இவா மூணு பேரும் அக்னி அபிமானி தேவதைக்கு புத்திரனாக ஸ்வாஹா தேவியிடமிருந்து வந்தவர்கள் பாவகம் பவமானந்து சுச்சிம் சாப்பி ஜலாசீனம் தேஷாம் சுசந்ததாஹ வன்யே சத்வாரிம்ஷச்ச பஞ்சச்ச கத்யந்தே வன்னயச்சைதே பிதா புத்ரத்ரயம் சயத்து அவளுடைய வம்சங்கள்னு பார்த்தா ஒரு 45 புத்திரர்கள் இருக்காளாம் அக்னியினுடையதானது என்னென்னமோ அக்னியினுடைய பலவகைப்பட்டதான தன்மைகள் எல்லாம் சொல்லுவா தேஷாம் து சந்ததா வன்யே சத்வாரிம்ஷச்ச பஞ்சச்ச 45 குமாராள் கத்தியந்தே வன்னயச்சைதே இவ எல்லாருக்குமே அக்னிகள் வன்னிகள்னு பெயர் பிதா புத்திரத்ரயம் சயத்து பிதா புத்திரத்ரயம் இது எல்லாருமாக அந்த அக்னிகளாக சொல்லப்படுவார்கள்னு சொல்றார் பிதா அக்னி புத்திரத்ரயம் நாம சொன்னக்கூடிய பாவகன் பவமானன் சுச்சி அவர்களினுடைய குமாரர்கள் 45 பேர் இது எல்லாமே அக்னியையும் குறிக்கிறது அக்னியினுடைய மூணு பிள்ளைகளையும் கூட குறிக்கிறதுன்றதுக்காக சொல்றார் கச்சந்தே வண்ணயச்சைதே புதா புத்திரத்ரயம் சயத்து அக்னிகள் என்றே இவர்கள் எல்லாரும் குறிக்கப்படுகின்றார்கள் ஏவமேகோன பஞ்சாஷத் வண்ணய பரிகீர்த்திதாக இப்படி பிள்ளைகளான 5 45 மூணு அப்பாக்கள் பாவகன் பவமானன் சுச்சி அக்னி அபிமானி தேவத்தையா பிரம்மாவிடமிருந்து வந்தவன் 49 வகையான அக்னிகள் இருக்கிறார்கள் ஏவமேகோன பஞ்சாஷத்
पन्नय परिकीर्तिताः पितरो ब्रह्मणा सृष्टाः व्याख्याता ये मया तव अग्निश्वात्ता बरिषदो अनग्नयस्ताग्नयश्च ये ब्रह्माविडमिरुंदु तोन्रीरुक्ककूडियदान पितरर्गल अवळ पितृक्कळ्नु पेयर अव अग्निश्वात्तर्गल बरिषदर्गल अनग्निगल சாக்னிகள் என்றெல்லாம் அக்னி இல்லாதவர்கள் அக்னி இருக்கக்கூடியவர்கள் அக்னியிலே பெறப்பட்டவர்கள் அப்புறமா பர்ஹிஷதர்கள் என்றெல்லாம் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் அக்னிஸ்வாத்தாக பர்ஹிஷதாக அந்த அக்னிஸ்வாத்தாளினுடைய பொண்ணுதான் மேனாவா அந்த மேனாவினுடையதான இவன் தான் ஹிமவான் அவளுடைய பிள்ளை பொண்ணுதான் பார்வதிங்கிறவாள்லாம் அப்படிங்கிறது பிதரோ பிரம்மணா திருஷ்டா வியாக்கியாத்தா ஏ மயா தவ அக்னிஸ்வாத்தாபரிஷதோ நக்னயஸ்தக்னயஸ்தயே அதாவது அனக்னிகள் அப்படின்னா யஜமானனா அயஜ்வானா அவ யாகத்திலே கொல்லப்பட மாட்டாதவர்கள் ஆனா அக்னியிலே கொல்லப்படக்கூடியவர்கள் அப்படின்னு அக்னிஸ்வாத்தர்களே ரெண்டு அப்புறமா பர்ஹிஷதாக நாம கர்ப்பத்துல ஏல பண்ணக்கூடியவர்கள் தேபியஸ்வதா சுதே ஜக்ஞே மேனாம் வைதாரிணீம் ததா மேனாம் வைதரணீம்னு இன்னொரு பாட்டம் அந்த பித்திருக்களிடமிருந்து ஸ்வதா தேவியானவள் பித்திருக்கள்னா அவளுக்கு ஸ்வதைதான் எல்லாமே சொல்லுவோம் தேவதைகளுக்கு ஸ்வாகா மாதிரி அக்னிக்கு அப்போ தேபியஸ்வதா சுதே ஜக்ஞே அந்த பித்திருக்களிடமிருந்து ஸ்வதா தேவியானவள் ரெண்டு குழந்தைகளை பெற்றாள் ஒன்று ரெண்டு சுதேன்னா ரெண்டு பொண்ணு ஆம்பளை பசங்க இல்ல பொண்ணுகள் சுதா சுதே என்ன மேனாம் மேனாவையும் அந்த மேனாவதான் ஹிமவான் கல்யாணம் பண்ணிட்டான் வைத்தரணியும் அத வைத்தரணி நதி வைத்தரணி அப்படின்னு அந்த வைத்தரணி நதியை கடந்து போய் தான் அந்த இவன் போகணும் அந்த ஜீவாத்மா போகணும் பாப்பம் பண்ணவாள்லாம் போயாகணுங்கிறதெல்லாம் சொல்றா वैतरणीं तथा ते उभे ब्रह्मवादिन्यौ योगिन्यौ अप्युभे द्विजे அந்த வைதரணியும் மேனாவும் நன்னா பிரம்மவாதினிகளா இருந்தாளாம் பரமாத்ம விஷயங்களை நன்னா தெரிஞ்சின்றவளாகவும் யோகினிக்களாகவும் இருந்தார்கள் யோகம் பண்றவளாகவும் இருந்தார்கள் தே உபே பிரம்மவாதின்யௌ யோகின்யா அப்யுபே த்விஜே த்விஜே ஓம் ரிஷியே த்விஜேனாக்க இருப்பிறப்பாளர்களா இருந்தாவா ஸ்திரீலிங்கம் வந்து அவ பிராமண்யத்தை கடைபிடித்துக் கொண்டு இருந்தார்கள் உத்தம ஞான சம்பன்னே சர்வை சமுதிதைர் குணைஹி எல்லா விதமானதான உத்கிருஷ்டமானதான குணங்களை கொண்டவர்களாய் நல்ல ஞானத்தை பெற்றவர்களாய் ஒரு பிராமண்யம் குறைவில்லாத அளவுக்கு பிராமணன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியானவர்களாய் யோகம் பண்ணி கொண்டு யோகினீக்களாய் பிரம்மத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மவாதினிகளா இருந்தார்கள் மேனாவும் வைதரணியும் இத்தியேஷா தக்ஷ கன்யானாம் கதிதா பத்யதம் ததீஹி ஸ்ரத்தாவான் சம்ஸ்மரேத்தே சம்ஸ்மரேன்னேதாம் அனபத்யோ நஜாயதே இது பாருங்க நல்லா ஸ்பஷ்டமா இதை சொல்லலாம் நீங்க யாராவது ஒருத்தர் எனக்கு குழந்தை இல்லை இல்ல குழந்தை இல்லாதவான்னு ஏதாவது ஒருத்தர் சொன்னான்னா இந்த அத்தியாயத்தை அவ ஆத்துக்கார படிக்க சொல்லுங்கோ படிக்கக்கூடியவாளா இருந்தா இல்லையானா ஆத்துல இந்த அத்தியாயத்தை படிக்க வைங்கோ ஒன்னு குட்டியான அத்தியாயம்தான் 20 ஸ்லோகம் தான் ஏன்னா நாம எது தைரியமா ஏன் சொல்லலாம்னா இங்க என்ன காண்பிச்சிருக்கு பாருங்க இத்தியேஷா தக்ஷ கன்யானாம் கதிதா பத்ய சந்ததிஹி தக்ஷ கன்யர்களினுடையதான பெண்கள் அவர்கள் யார் யார கல்யாணம் பண்ணிட்டாங்கிறத கீழே பார்த்தோம் அவள் யாரோட சேர்ந்தாலோ அவளோட ஏற்பட்டதான குழந்தைகளினுடையதான சந்ததியை நான் இப்ப சொன்னேன் இதை யார் ஒருத்தன் ஸ்ரத்தாவான் சம்ஸ்மரேன் சம்ஸ்மரன் ஏதாம் ஏதாம் சம்ஸ்மரன் ஸ்ரத்தாவா நன்னா ஸ்ரத்தையோட இந்த விஷயத்தை நன்னா சம்ஸ்மரித்தானால் அவன் புத்தியில இருந்து எப்பொழுதுமே எண்ணி பார்ப்பானால் அனபத்யோ நஜாயதே அவன் ஒரு நாளும் குழந்தை இல்லாதவனாக ஆக மாட்டான் அப்படின்னு காண்பித்தாள் அதனால இது நாம நம்ம பராசர மகர்ஷி பேர்ல இருக்கக்கூடியதான நமக்கு அவர் பேர்ல அத்தியதிகமானதான நம்பிக்கை அதனால அந்த விசேஷமான விசுவாசத்தினால யாராவது குழந்தைக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்னென்னமோ சொல்றோம் இதையும் சேர்த்து சொல்லலாம்
இந்த முதல் அத்தியாய முதல் அம்சத்தினுடைய பத்தாவது அத்தியாயம் இருபதே இருபது ஸ்லோகம் தான். அதை தேவிங்கோ, அதை உபன்யாசத்தை ஆத்துல ஏற்பாடு பண்ண வைங்கோ, அந்த உபன்யாசத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனசுல தரிச்சுக்கோங்கோ, அதுவே குழந்தைகளை கொடுக்கும். இதை நான் சொல்லலன்னு சொல்லுங்க, கூடவே சொல்லுங்க, இதை நான் சொல்லல, மகர்ஷி காண்பிச்சிருக்கார், மகர்ஷி பராசரர் காண்பிச்சிருக்கார், அந்த வம்சத்தை பத்தி சொல்லி இருக்கக்கூடியது. எல்லா குழந்தைகளும் அத்தியுதமானதான குணவத்தான தேஜஸ்விகளானதான குழந்தைகள். அந்த மாதிரி குழந்தைகள் அவசியமா அவளுக்கு பிறப்பாள். பின்ன அவ சொல்லுவா, உங்களாலதான் எனக்கு இந்த மாதிரியானதான உன் அனுகிரகம் கிடைச்சதுன்னு சொல்லுவா. அதுக்கு நமக்கு பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். அவருடையதான பேர்ல நாமோ ஸ்ரத்தைய கொண்டிருந்தோமானால் நிச்சயமா இதெல்லாம் பலிக்கும். இல்லாட்டா இந்த ஸ்லோகம் எதுக்கு, இது யார் படிக்கிறானோ அவனுக்கு குழந்தை பிறக்கும் அவசியமா அப்படின்னு சொல்லுவானே. பின்ன என்னடானாரு இந்த மாதிரி சொல்லுவானால், நாம சொன்னா நாலு பேர் பண்ணாளானா அவளுக்கு குழந்தை பிறக்குமே அப்படிங்கிறது தான். அதனால அத்தியந்த விசுவாசத்தோட கூட நாம இத யாராவது கேட்கிறவாளுக்கு சொல்லுவோம். ஆனா அது கேட்கிறவாளுக்கு சொல்லணும், நாமளா பெருமை போய் சொல்லக்கூடாது. அந்த காரணத்தினால பெருமாளுடைய அனுகிரகத்தினால இன்றைக்கு தக்ஷ கன்னியர்கள், அந்த தக்ஷ கன்னியாக்கள் யார கல்யாணம் பண்ணிட்டான்னு ஏற்கனவே பார்த்தோம். பிருகு கியாத்திய கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கீழே நாம பார்த்தோம். அந்த பிருகு கியாத்தியை பத்தி வம்சத்தை சொல்லும் போது பிராட்டியினுடையதான உற்பத்தி வந்து அது போன அத்தியாயமாச்சு, பெருசான அத்தியாயம். இப்போ அதுக்கு மேல அந்த வம்சம் வளர்ந்தது அப்படிங்கிறத இந்த பத்தாவது அத்தியாயத்துல அந்த வம்சத்தினுடையதான வளர்ச்சியை பத்தி காண்பிச்சா எடுத்து மேல துருவனினுடையதான சரித்திரத்தை மேல காண்பிக்க போறாள். அத்தியுதமாக இருக்கும், அத நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அப்படியேன் சொல்றதெல்லாம் ஏதோ அந்த சமயத்துல அப்படியே ஏதோ சொல்றது இல்ல, உபதேசம் பண்ற அளவுக்கு அடியன் பெரியவன் ஒண்ணும் இல்லை. அத அளவுக்கு அடியனுக்கு தபஸும் கிடையாது, ஞானமும் கிடையாது, அனுஷ்டானமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி நாம சொன்னா நாலு பேருக்கு உபயோகமா இருக்குமேங்கிறதுனால சொல்றனே தவிர இவன் சொல்ல வந்துட்டான் அப்படின்னு யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ரங்கநாதன்.